அஸ்ட்ரோவேல்டு தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2023 மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அதை தாங்க பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரவங்க எப்பயுமே புத்தி கூர்மை உள்ளவங்கங்க. அவங்ககிட்ட சில புத்திகள் கேட்டாவே சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கு. அதேமாதிரி நெளிப்பு சுழிவு எல்லாமே தெரிஞ்சவங்க தாங்க இந்த மீன ராசிக்காரவங்க. இவங்க வந்து எப்பயுமே குழந்தை கேரக்டரோடையே இருப்பாங்க. இவங்க குழந்தை தானே, இவங்களை ஏமாத்திடலான்னா ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனால் அவங்கள ஏமாத்துறதுக்கு ஒரு சின்ன அவங்க ஒரு தெளிவாயிட்டாங்க, அவங்கள நீங்கள் ஏமாத்தே முடியாது. அவங்க அந்த இடத்துல கிங்காக நிற்கிறப்ப நீங்கள் தான் ஏமாந்து போய் நிற்பீங்க. அந்த மாதிரி நெளிவு சுழிவாக ஏமாறுற மாதிரி ஏமாந்து டக்குன்னு அந்த மீன் தூண்டிலில் மாட்டினோடனே டக்குன்னு மாற்ற மாதிரி அவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க. அந்த தெளிவை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மீன ராசிக்காரவங்ககிட்ட புரிஞ்சிக்க முடியாது. அதுமாதிரி அவங்க குழந்தை குணத்தோடு இருக்கிறவங்களால இந்த மீன ராசிக்காரவங்க இவங்களுக்கு 2023 எப்படி இருக்க போகுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரவங்க எப்பயுமே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்கங்க. அதேமாதிரி பக்தியில் அவங்கள மாதிரி சிறப்பானவங்க யாரும் இருக்க முடியாது. பக்தியில் அவங்கள மாதிரி பெஸ்ட்டாக இருப்பாங்க. எதை எடுத்தாலும் ஆன்மீக சிந்தனையோடு இருக்கிறவங்க தாங்க இந்த மீன ராசிக்காரவங்க. உங்களுக்கு போன வருடங்களில் சில பிரச்சனைகள் உறவுகளால் இருக்கும், சில கூட பிறந்தவங்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எப்போ தான் தீர்வாகும், எப்போ தான் என் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கங்க. இந்த 2023 உங்கள் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட்டு ஆகப்போடே வருடங்க. இந்த 2023 செட்டில்மெண்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்குங்க. வாழ்க்கையில் இதை தான் சாதிக்கணும், இப்படி தான் சாதிக்கணும், இந்த விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சில கோட்பாடு போட்டு இருக்கிறவங்க தாங்க இந்த மீனராசிக்காரவங்க. அந்த கோட்பாடை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. கடன் பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக இருக்கும் மீனராசிக்காரவங்களுக்கு. அந்த கடன் பிரச்சனைகள் இந்த 2023 குறைய போகுது. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிப்பட போகிற வருடம் தான் இந்த 2023. அதே மாதிரி வாழ்க்கையில் உறவுகளை வச்சு மன உளைச்சல் பல விஷயங்கள் இருக்கும். நான் நல்லது தான் செஞ்சுட்டு வரேன், ஏன் இந்த என் உறவுகள் இப்படி எனக்கு சாதகமாக செய்ய மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற வருடம் தான் இந்த 2023. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக தான் இருக்க போகுது. சொத்தாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாகவே இருக்கிறது. எல்லா விஷயத்துலையுமே ஏழரை சனி வரப்போது அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இது ஏழரை சனி லாபமாக தான் இருக்க போகுது. ஏழரை சனி இந்த சனி உள்ளே நுழைய போகிற நேரமே உங்களுக்கு அம்சமாக தாங்க இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நீங்கள் வாங்கின கடனை அடைக்க போகிறீங்க, மன உளைச்சல் குறைய போகுது, மன போராட்டம் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மன போராட்டத்துக்கு ஒரு நிம்மதியான சொல்யூஷன் வரப்போகிற வருடம் தான் இந்த 2023. அந்த மன போராட்டம் எப்போ தான் எனக்கு கொஞ்சம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்க. இந்த அம்மன் வழிபாடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி அம்மனுங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் உக்கரமான மாஷானி அம்மன், இந்த மாதிரி பிரத்திங்கிற தேவி, வாராகி தேவி, இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை நீங்கள் எவ்வளோக்கவ்வளோ வழிபடுறீங்களா. அவங்க உக்ர தெய்வங்கள் இல்லை, அவங்களும் ஒரு உங்களை மாதிரி தான், தாய் உள்ளம் கொண்டவங்க தான். அவங்க வெளியே தோற்றத்தில் உக்ரமாக தெரிஞ்சாலும் அவங்கள நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையோட உங்கள் மன உக்ரம் குறைய ஆரம்பிக்கும், உங்கள் மன சக்தி அதிகரிக்கும். இந்த 2023 உங்கள் மன நிம்மதியும் நிம்மதியோட பலனும் நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க. உங்கள் மன போராட்டத்தை இந்த வருடம் இறக்கி வைக்கக்கூடிய வருடம் தாங்க 2023. அதே மாதிரி உங்களுக்கு நிலம் அமைய போகுது, வீடு அமைப்பு அமைய போகுது, நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாக போகுது. அந்த பொண்ணாகிற அமைப்பை எப்படியும் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அந்த சேவிங்ஸ் பண்ணி வச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் அது நிலச்சி நிற்கும். ஒரு 10 லட்சம் கையில் வச்சுருக்கேங்க, அதை என்ன செய்கிறது, அது ஒரு நிலத்தில் போடுங்க இல்லை ஒரு நகையில் போடுங்க, அது உங்களுக்கு நிரந்தர சொத்தாக தீர்மானித்து நின்று விடும். இந்த 2023 நீ அதை கையில் வச்சுருந்தீங்கன்னா அது விரைய கட்டத்துக்கு போய் விரையமாக தாங்க ஆகும். அதேனால தான் உங்கள் குருவும் உங்களுக்கு உங்கள் ராசிலே தான் இருக்கார். அதுவுமே இந்த ஏப்ரலுக்கு அங்கிட்டு மாறப்போகிறாரு. அப்போ மாறப்போகிறப்ப உங்களுக்கு ரெண்டாம் இடம் வலுவூட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தனம் வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 2023 என்ன எனக்கு பணமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வருமானமே இல்லை, கடனில் தான் இருக்கேன் நான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்க மனசு இந்த குரு மாறுற ஏப்ரலுக்கு அங்கிட்டு மாறுறப்போ உங்கள் வாழ்க்கை திறன் அதிகரிக்க போதும். உங்கள் வாழ்க்கையோட அம்சம் உயரப்போகுது. ஏப்ரலுக்கு மேலே எல்லா கடனையும் அடைச்சிட்டு அடுத்து வருமானம் பெருக போதும். உங்கள் வாக்குஸ்தானம் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி 8ல உங்களுக்கு கேது இருக்கும். அந்த 8ல கேது இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வாழ்க்கை தரம் குறைய ஆரம்பிக்கும். அது அமானுஷ்யமாக இருக்குது, என் வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது, ஒரு பிரம்மாண்ட ஒரு என்றைக்கே தெரியல ஏதோ ஒரு அமானுஷ்யம் என்கிட்ட இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அந்த அதனால தான் மெயினான நிம்மதியை குறையுது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அமானுஷ்யத்துலேருந்து விடுபட போகிறீங்க. ஏன்னா கேதுவுமே உங்களுக்கு மாறப்போகிறாரு, அது கண்ணிக்கு மாறப்போகுது. அப்போ உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கிறப்போ உங்களுக்கு அந்த அமானுஷ்யத்துலேருந்து விடுபட போகிறீங்க. அப்போ இந்த வருடங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இருந்ததே ஒரு விடுபட போகிறது. நிம்மதி வாழ்க்கையோட நிம்மதியாக இருக்கட்டும், அமானுஷ்யமாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளாகட்டும், மன வலியாக இருக்கட்டும், இந்த வலி வேதனைகள் எல்லாமே உங்களை விட்டு அகலப்போகிற வருடம் தாங்க இந்த 2023. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், எவ்வளோ கடன் பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன், எவ்வளோ உறவுகளால் வலிய வேதனை அனுபவிச்சிட்டேன், ஆனால் இதுலேருந்து விமோசனம் கிடைக்குமா அப்படின்னு நிச்சயம் இந்த 2023 விமோசனம் கிடைக்க போகுது. இந்த 2023 நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது, சிந்தனையான அமைப்பாக இருக்க போகுது. இந்த 2023 மீனராசி நேர்களுக்கு எப்பயுமே சிறப்பான அமைப்பு சிந்தனையான
மாதிரியான அமைப்பு வாழ போகிறீங்க. வாழ்க்கையை வாழ வந்தால் வாழ்வோம். அப்போ மீனராசிக்காரங்களும் வாழ தான் போகிறீங்க, அதுவும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. வாழ்க்கை திறன் அதிகரிக்க போகுது இந்த 2023. வாராகி வழிபட உங்களுக்கு இந்த உக்ர தெய்வங்களை வழிபட உங்கள் வாழ்க்கை திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையில் நிம்மதி கைகூடும். மீனராசி நேயர்களுக்கும் இந்த 2023 சிறப்பான அமைப்பே இருக்க போகிறது, வாழ்க்கை சிறப்பாகவே அமையப் போகிறது.